58வது சங்கீதம், தாவீதின் சங்கீதம். எந்த சூழ்நிலையில் அந்த 58வது சங்கீதத்தை அவர் எழுதினார் என்பதெல்லாம் அந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் சொல்றாரு பாருங்க, 58ஆம் சங்கீதம் 2வது வசனம், மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். ஆமா, தாவீது சொல்றா, தாவீதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மனதார நியாயக்கேடு செய்கிற ஜனங்களா, கொடுமையை நிறுத்து கொடுக்கிற ஜனங்களா. அப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவில் நான் இருந்தாலும் அவர் சொல்றாரு, தான் கெட்டு போகாதபடிக்கு பாடின சங்கீதம். பாருங்க, சங்கீதத்தின் மேல் பகுதியில் என்ன போட்டிருக்கு, தான் கெட்டு போகாதபடிக்கு. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மனதார நியாயக்கேடு செய்கிற ஜனங்கள், கொடுமையை நிறுத்து கொடுக்கிற ஜனங்கள், அவர்கள் நடுவில் நான் இருந்தாலும் நானோ அவர்கள்டிருந்து எந்த காரியத்தையும் கற்றுக்கொள்ளாம, நான் கெட்டு போகாம நீதிமானாய் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் சொல்லுது, ஒருவரும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தம் அல்ல. கெட்டு போனதை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆனா ரட்சிக்கப்பட்ட நம்ம இந்த கடைசி நாட்கள்ல கெட்டு போய் விடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். என் ஜனம் கெட்டு போயிடக்கூடாது, என் ஊழியக்காரர்கள் இந்த கடைசி நாட்கள்ல கெட்டு போய்விடக்கூடாது, என்னுடைய திருச்சபை கெட்டு போய்விடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் கெட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஜாக்கிரதையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, விழித்திருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டிய முக்கியமான கட்டத்தில் வந்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, முழு உலகமும் நோவா வாழ்ந்த நாட்கள்ல பாவத்தினால தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். தெளிவா வேதம் சொல்லுது, முழு உலகமும் நோவாவை சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களும் பாவத்தினால தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் நடுவிலே எப்படி ஒரு தாவீது, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்க மோசமானவர்களா இருந்தாலும் தான் கெட்டு போக கூடாது, தான் நீதிமானா இருக்கணும்னு ஜாக்கிரதையாய் 58வது சங்கீதத்தை இயற்றினாரோ, அதுபோல நோவாவும் தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சகலவித அருவறுப்புகளால தங்களை கெடுத்து கொண்டாலும் அவர்கள் நடுவில் நோவாவை குறித்து வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 6:9 வசனத்தில் சொல்லுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நோவா காலத்தில் இருந்தவங்க எல்லாம் அருவறுப்பான வாழ்க்கை வாழ்ந்து தங்களை கெடுத்து கொண்டவர்கள். ஆனால் நோவா சொல்றாரு, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே ஒரு நோவா நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பார்த்தீங்களா, இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். நம்மளை சுற்றிலும் அருவறுப்பான காரியங்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவில் ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ கெட்டு போகாதபடிக்கு நீதிமானாயிரு, உத்தமனாயிரு, எனக்கு பயப்படுகிறவனாயிரு, என்னோடு சஞ்சரித்து கொண்டிரு. எஸ், ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், மோசே ஒரு 40 தினங்கள் தேவனோட சஞ்சரிக்க சீனாய் மலைக்கு போயிட்டாரு. ஆனா கீழே ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அன்று மோசேட்ட சொல்றார், மோசே போ போ, இஸ்ரவேல் ஜனம் தன்னை கெடுத்து கொண்டது. வேதனையோடு சொல்லுகிறார்,
இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டது போல இந்த கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையே, நாமும் நம்மளை கெடுத்து கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையான வாழ்க்கை வாழ வேண்டும்னு தேவன் நம்மளோடு இடைப்படுகிறார்.